தம்பி தம்பி ஹனுமான் தேவபுரி மன்னர் பற்றின் பரம பக்தனான வீரமன் நான் காப்பு அவரை எவர் தாக்கினார் மகாதேவா என் பாதுகாப்பில் இருக்கு பிரபு ஸ்ரீராமனின் தம்பி மற்றும் அசோமே ரத்தரையை காக்கும் சத்ருகணம் இங்கே தாக்கி இருக்கிறீர்கள் ஹனுமான் நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து மகாதேவா உடனுக்குடன் தம்பி சத்ருகணனை உயிர் பெறச் செய்யுங்கள் இது முடியாது என் பக்தன் வீரமணியை காப்பது என் முதற்கண் கடமையாகும் மகாதேவா எவ்வாறு தங்கள் பக்தரை காப்பதற்காக நீங்கள் கட்டுப்பட்டிருக்கிறீர்களோ அதே போல நானும் என் தம்பி சத்ருகணனை காப்பதற்காக தங்களோடு போரிட வேண்டியிருக்கும் பூதனாதா இப்போதே தங்களோடு போர் புரிய போகிறேன் இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஜெய் ஸ்ரீராம் இது என்னடா சங்கடம் ருத்ர அவதாரத்துக்கும் ருத்ரனுக்கும் சண்டை இது கூடாது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அனைத்தையும் நிறுத்துங்கள் அமைதி சாந்தமாக இருமான் சுவாமி அமைதி காக்கவும் தேவி பார்வதி நான் கொடுத்த வரத்தை காப்பது என் கடமையாகும் தாயி நானும் என் வாக்கை காப்பாற்றியாக வேண்டும் உனது வாக்கை காப்பாற்றிக் கொள்ள நீ மனதார பூஜிப்பவரை தாக்க முன்வருவாயா தாங்கள் தாங்களோ ருத்ரதேவன் ருத்ர அவதாரத்தில் தாக்குவீர்களா இது என்ன விசித்திர லீலையோ நாராயண 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 பிரபு உடனே சத்ருகணன் மற்றும் ருக்மாங்கதன் மீது கருணை காட்டி இந்த இந்த யுத்தத்தை முடித்து வையுங்கள் பிரபு முடித்து வையுங்கள் ருத்ரதேவா ருத்ர அவதாரமானவனே இருவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு திரையாக நான் நிற்கப் போகிறேன் இருவரில் எவரையும் என்னை தாண்டி செல்ல முயற்சி செய்தால் அப்போது தாங்கள் எதுவும் கூற தேவையில்லை எதுவும் கூற வேண்டாம் மகாதேவன் இந்த ருத்ர அவதாரமானவன் தனது வாக்கை காப்பாற்றுவதில் தவறு இருக்கிறார் இந்த ருத்ர அவதாரமானவன் தன் வாக்கை காப்பாற்ற தவறிவிட்டான் அதனால் அவன் உயிர் வாழ்வதில் எந்த ஒரு பயனும் கிடையாது பிரபு உங்களை வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன் ருத்ர தேவனால் இந்த ருத்ர அவதாரமானவன் உடனே அழித்துவிட வேண்டும் பூதநாதா என்னை உடனே அழித்து விடுங்கள் மகாதேவா என்னை அழித்து விடுங்கள் பிரபு தங்கள் அங்கத்தையே அழிக்க முன்வருவீர்களா பிரபு எவ்வாறு தாங்கள் மன்னன் வீரமணியை காப்பதாக வாக்களித்திருக்கிறீர்களோ அதே போல தங்கள் பிரபு ஸ்ரீராமனது வெற்றிக்காகவும் வரம் அளித்துள்ளீர்கள் ஆதலால் அவர்களை காப்பதும் தங்களது கடமைதானே பிரபு தேவரே நான் அறிவேன் தேவி பார்வதியை தாங்கள் தான் இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று ஆனால் நான் மன்னனுக்கு வரம் அளித்திருக்கிறேனே நாராயண நாராயண இதற்காக என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது பிரபு இதற்கான உபாயம் எப்போதும் என்னிடம் இருக்கின்றது
அதனால் தான் அனைவரும் என்னை தேவரிஷி நாரதர் என்று அழைக்கிறார்கள். அழித்த வரத்தில் இருந்து அவரை விடுதலை செய்து விடுங்கள். நான் தேவரிஷி நாரதனே தங்களை வேண்டிக் கேட்கின்றேன். எனக்கு அளித்த வரத்திலிருந்து தங்களை விடுவிக்கிறேன். நான் தங்கள் பக்தன். ஒரு பக்தனின் இக்கட்டுகளை பகவான் போக்கும் போது பகவானின் இக்கட்டுகளை போக்க ஒரு பக்தனும் முன்வர வேண்டும். எனக்கு அளித்த வரத்திலிருந்து தங்களை விடுவிக்கிறேன் பிரபு. எனக்கு அளித்த வரத்திலிருந்து தங்களை விடுவிக்கிறேன் பிரபு. வீரமணி, நீ தன்யமான. உண்மையில் நீ தன்யமான. பிரபு, இந்த யுத்தத்தில் பலர் மாண்டனர். அவர்களையும் உயிர் பெற செய்யுங்கள் பிரபு. தேவரே, இதையும் தாங்களே செய்தால் நன்றாக. எங்கள் அனைவரது பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள். அதனால் இதையும் நீங்களே கவனியுங்கள். அவ்வாறே ஆகட்டும் பிரபு. நாராயண 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 நாராயண. தயக்கமின்றி எதையும் கூறலாம். இப்போது நான் அயோத்தியின் மன்னனாவேன். தாங்கள் நம் நாட்டின் அரச குடும்பத்தை பற்றி கூற விருப்பப்பட்டாலும் தயக்கமின்றி கூறலாம். நான் முன்பே கூறியதைப் போல உங்கள் குறைகள் எந்த வேறுபாடு இன்றியும் தீர்க்கப்பட்டுவிடும். எதுவானாலும் தயங்காமல் கூறுங்கள் பிரபு என்று அந்த இரு முனி பாலகர்கள் அயோத்திய வாசிகளுக்கு ராம காவியத்தை குறிப்பிட்டு சென்றார்களோ அன்றிலிருந்து அயோத்திய வாசிகளின் மனதில் ஒரு சந்தேகம்தான் எழுகிறது. ஸ்ரீராமா, மக்களின் எண்ணங்களை எங்கள் தூதுவர்கள் எங்களுக்கு கூறிவிட்டார்கள். தாங்கள் நினைப்பது என்னவென்று நான் அறிவேன். இரு முனி பாலகர்களும் அயோத்தியின் ராஜகுமாரர்கள் என்றும் அந்த ராஜகுமாரர்களை அவர்கள் தாயோடு அயோத்திக்கு வர வேண்டும் என்றும் உங்களது விருப்பம் அல்லவா? இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸ்ரீராமா. அவர்கள் அயோத்தியின் ராஜகுமாரர்கள் தான். அவர்களின் கண்கள் நடையுடைகளை கண்டே கூற முடியும். அவர்கள் முனிகுமாரர்கள் அல்ல, ராஜகுமாரர்கள். நீங்கள் கூறுவது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் ஆதாரம் இல்லாமல் எதையும் உண்மையென்று ஏற்றுக்கொள்ள இயலாது. இதுதான் நம் நாட்டு நியதி. இதுவே என் கடமை. பிரபு, ஆதாரங்கள் தேட தங்களுக்கு அதிக காலமாகிறது. அந்த முனிகுமாரர்கள் பிறந்து 10 வருடங்கள் ஆகிறது. அயோத்தி வாசிகளும் ராஜகுமாரர்களுக்காக 10 வருடங்களாக இயங்குகிறார்கள். இது அயோத்தி வாசிகளுக்கு நேரும் அநியாயம் தானே? இந்த பிரச்சனையை நியாய அநியாய கண்ணோட்டத்தில் காணலாம். இந்த விஷயத்தில் தீவிரமாக யோசித்துதான் முடிவெடுப்போம். நீங்கள் கவலையின்றி செல்லுங்கள். மாமந்திரியாரே, இன்றைய அரசவை இத்துடன் கலையட்டும். அவ்வாறே ஆகட்டும். என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கல்வி கற்கவில்லையா? வணக்கம் குருதேவா.
நீண்ட ஆயுளோடும் நலமோடும் இருவரும் வாழ்வோம். குருதேவா, உங்கள் தியானம் முடியட்டும் என்றுதான் காத்துக் கொண்டிருந்தோம். குருதேவா, ராமாயணத்தின் அடுத்த பாகத்தை கூறப்போவதாக சொல்லி இருந்தீர்களே. இருப்பினும் இன்று என்னால் முடியாது. ராமகாவியம் ஒரு வித்தியாசமான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ள என்னால் இயலவில்லை. என்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலைத்து நின்றுவிட்டது. குருதேவா, எண்ணம் நிலைத்து நின்றுவிட்டது என்றால் என்ன? லவம், குஜம், எண்ணங்கள் ஒரே இடத்தில் நிலைத்து விடுகிறது, அதைத்தான் கூறுகிறார். ஆனால் குருதேவரோ மௌனமாக இருந்தார், கண்களையும் மூடிக்கொண்டிருந்தார். ஆம், காரணம் அவர் தியானத்தில் மூழ்கி இருந்தார். தியானத்தில் மூழ்கி இருந்தாரா? சத்தியம், இவர்களை அழைத்து இவர்களுக்கு இலக்கியத்தின் முதல் பாகத்தை அவ்வாறே செய்தார். சார், அனைவரும் இவர்களோடு சேர்ந்தார். என்ன சிந்தனை குருதேவா? தேவி வைதேகி, பரமபிதா பிரம்மதேவர் நேற்று எனது கனவில் வந்து கூறினார். அதாவது ராமாயணத்தில் இதுவரை நடந்த சம்பவங்களை அவர் அளித்திருந்த வரத்தினால் முன்கூட்டியே அறிந்து கொண்டு இதுவரை எழுதி வந்தேன். இனி நானே எழுத வேண்டுமா? இனிமேல் நடக்கப் போகும் சம்பவங்களை அறிந்து கொள்ள முடியாதா? அதாவது நடப்பவைகளை அறிய வேண்டும். ஆம், அதனால்தான் நான் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். தேவி, குருதேவா, என் எண்ணப்படி நடப்பவை நடந்து கொண்டிருக்கட்டும், அதுவே நடக்கவிருப்பதை அறிந்து கொள்வதென்பது அவ்வளவு நல்லதல்ல. அனைத்தையும் இறைவனின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். இவ்வாறு அனாவசியமாக கவலை கொள்ள வேண்டாம் குருதேவா. ஆம் தேவி, உன் வார்த்தையில் அர்த்தம் உள்ளது. குண்டலபுர மாமன்னன் சூராஜ், 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 குண்டலபுர மாமன்னன் சூராஜ். குண்டலபுர வாசிகளே, வீரர்களே, மாமந்திரியாரே, இன்று மகிழ்ச்சியில் இருக்கிறேன். என் மகிழ்ச்சிக்கான காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புங்கள். எனக்கு இப்போது செய்தி கிடைத்தது. நான் ஆராதிக்கும் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன் அஸ்வமேத யாகம் நடத்துகிறார் என்று. அந்த குதிரை இப்பொழுது நாலாத்திற்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அருமையான செய்தி ஆயிற்றே மன்னா. நாம் விரைவில் ஸ்ரீராமனின் தரிசனத்திற்காக அயோத்திக்கு சென்று வர வேண்டும். இல்லை மந்திரியாரே, நான் பலமுறை யோசித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதாவது அஸ்வமேத யாக குதிரையை நாம் சிறைபிடித்து விடலாம். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மன்னா? ராம பக்தனாக இருந்து கொண்டு அவரது அஸ்வமேத குதிரையை சிறைபிடிப்பீர்களா என்ன? குண்டரபுரத்தின் அனைத்து மக்களும் உங்களது ராமபக்தியை பற்றி நன்கு அறிவார்கள் மன்னா. நம் ராஜ்யத்திலேயே பல ராமர் கோயிலை கட்டியவர்கள் தாங்கள். தங்கள் பக்திக்கு எல்லையே கிடையாது. ராம ஆராதனை செய்வது நம் நாட்டு தர்மமாகும் மன்னா. நான் அறிவேன் மந்திரியாரே, ஆனால் ராம தரிசனத்தை பெற இதை தவிர வேறு வழி இல்லை. சிறிது விளக்கமாக கூறுங்கள் மாமந்திரியாரே. கேளுங்கள், யாக குதிரையோடு பரம ராமபக்தன் வீர ஹனுமான் மற்றும் ராமனின் தம்பி சத்ருக்கனனும் இருக்கிறார். நாம் அவர்களை வென்று யாக குதிரையை சிறைபிடித்து விட்டால் ஸ்ரீராமன் அவர்களை காப்பாற்ற வரமாட்டாரா? இருப்பினும் மாவீரன் அனுமான் மற்றும் ஸ்ரீராமனின் தம்பி சத்ருக்கனனை தாங்கள் வெல்ல முடியாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் மன்னா? ராமபக்தனை எவராலும் தோற்கடிக்க முடியாது. இதை புரிந்து கொள்கள் மன்னா. எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. உடனே சேனைகளை தயார் செய்யும் ஏற்பாடுகளை கவனிக்கவும். உத்தரவு மன்னா.
மாமன்னன் சூரஜ் வாழ்க! 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 நான் பூஜிக்கும் குரு ஸ்ரீராமன் எனக்கு உதவி புரியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ராம பக்தனுக்கு தரிசனம் தாருங்கள். தாங்கள் யார் கூறுங்கள்? தங்களைப் போலவே ஸ்ரீராமனின் பக்தன் நான். என் ஆசைகள் நிறைவேறவில்லை. ஆசைகள் நிறைவேறவில்லை, அதென்ன ஆசை? பிரபு ஸ்ரீராமனை தரிசிக்கும் ஆசை. இது என் புனர்ஜென்மமாகும். யமதர்மராஜனை வேண்டிக் கொண்டதில் புனர்ஜென்மம் கிட்டியது, ஸ்ரீராமனை தரிசிக்கவே கிடைத்தது. தாங்கள் இன்னும் என் மனதை புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, புரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு விஷயமும் புலப்படவில்லை. தாங்கள் இங்கு எனது குடிலுக்குள் வந்து பிரபு ஸ்ரீராம நாமத்தை ஏன் ஜபிக்கிறீர்கள்? அதாவது, நான் இங்கு அசுவமேதையாக குதிரையை சிறைபிடிக்கும் நோக்கத்தோடு வந்துள்ளேன். அந்த நோக்கம் வெற்றியடைய பிரபு ஸ்ரீராமனை வேண்டுகிறேன். அஸ்வமேத குதிரையை சிறைபிடிக்க வந்தீர்களா? இதென்ன விபரீதம்? இவ்வாறு சிறைபிடிப்பார்களா என்ன? இன்னொரு விஷயத்தை மறந்தீர்களே, தம்பி மாவீரன் சத்ருகணனும் ஹனுமானும் இருக்கையில் எவ்வாறு அஸ்வமேத குதிரையை சிறைபிடித்து விட முடியும்? நான் அஸ்வமேதையாக குதிரையை தங்கள் உத்தரவோடு தான் சிறைபிடிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, தங்களையும் சிறைபிடிக்கப் போகிறேன். தங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் விசித்திரமாக பேசுகிறீர்கள்? என்ன தைரியம் இருந்தால் குதிரையோடு என்னையும் சிறைபிடிக்கப் போவதாக கூறுகிறீர்கள்? ராமபக்த ஹனுமான், முதலில் நான் கூறுவதை பொறுமையோடு கேளுங்கள். ராமனை காண தவிக்கும் இந்த ராமபக்தனுக்கு சிறிது உதவி செய்யுங்கள். தங்களால் தான் உதவி செய்ய முடியும். தாங்கள் ஒரு ராமபக்தன், இது எனக்கு தெரிகிறது. இருப்பினும் நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும்? பிரபு ஸ்ரீராமனை தரிசிக்க முடிவெடுத்து விட்டேன் ஹனுமான். குதிரையை திருடி அதோடு தங்களையும் சிறைபிடித்து என் நாட்டில் வைத்துக் கொண்டால் ராம தரிசனம் கிடைத்துவிடும். பித்து பிடித்தவனைப் போல் பேசாது. முதலில் இங்கிருந்து தப்பிச் செல், இல்லையேல் என் தண்டனைக்கு ஆளாகிவிடும். அதற்கும் தயாராக இருக்கிறேன் ஹனுமான். தங்கள் இஷ்டப்படி என்னை தண்டிக்கலாம். ஸ்ரீராமனுக்கு தன் பக்தன் மேல் கருணை இருந்தால் அவசியம் தரிசனம் தருவார். அது போகட்டும், ஒரு விஷயம் கூறுங்கள். தாங்கள் யார்? குண்டலபுரத்தின் மன்னன் சூரஜ். ராம தரிசனத்திற்காக பல தவங்கள் புரிந்துள்ளேன் ஹனுமான்.
சொல்ல போனால் அவர் தரிசனத்திற்குத்தான் உயிர் வாழ்கிறேன். ஆம், என் ஆசையைக் கண்டு யமதர்மனே என் ஆயுளை நீடித்து வைத்திருக்கிறார். மாமன், ஒரு இக்கட்டான நிலையில் என்னை நிறுத்தி வைத்து விட்டீர்கள். மாவீரனே, நான் நினைத்திருந்தால் மன்னன் வீரமணியைப் போல் தங்களோடு யுத்தம் புரிந்திருக்கலாம். அப்போது ஸ்ரீராமன் என்னை காப்பாற்ற வந்திருப்பார். தங்களுக்கே தெரியும், ஸ்ரீராமன் தன் பக்தனை காக்க நிச்சயம் வருவார் என்று. நிச்சயம் வருவார், அதில் என்ன சந்தேகம்? தங்களுடைய பக்தி மற்றும் தன்னம்பிக்கையை காணும் போது நிச்சயம் வருவார். இந்த யுத்தம் மூலமாக பல உயிர்கள் பலியாவதை நான் விரும்பவில்லை ஹனுமான். அதனால் ஒரே ஒரு வழியே உள்ளது. நான் யாக குதிரையை திருட தாங்கள் என் கைதியாகி விடுங்கள். காரணம், ஸ்ரீராமன் யாக குதிரையையும் தங்களையும் காப்பாற்ற நிச்சயம் வருவார். எனக்கு அவரது தரிசனம் கிடைத்துவிடும். மாமன்ன, யுத்தம் புரியாமலேயே வேண்டுமென்றே தங்களிடம் கைதாவது என் வீரத்தை அவமானப்படுத்துவது போலாகும். வீரத்தை காட்டுவது, ராமபக்தனுக்கு உதவுவது, இரண்டில் ஒன்றைத்தான் தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஹனுமான். மாமன், சிறிது யோசிப்பதற்கு நேரம் தாருங்கள். பிரபு ஸ்ரீராமா, என்னை இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்றுங்கள். ஏதேனும் வழிகாட்டுங்கள் பிரபு, ஏதேனும் வழிகாட்டுங்கள். அனுமான், ராமபக்தன் சூரஜ் கூறுவதைப் போலவே செய்வதுதான் மிகவும் சிறந்தது. நான் உன்னை விடுவிக்க நிச்சயம் வருவேன். இதனால் சூரஜின் ஆசையும் நிறைவேறிவிடும். மாமன், ராமர் உத்தரவு கொடுத்துவிட்டார். தாங்கள் என்னை கைதியாக்கிக் கொண்டு சிறைச்சாலையில் அடையுங்கள். ஆனால் எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும். இல்லையேல் தம்பி சத்ருகணன் எழுந்து வந்து விடுவார். தங்கள் பெருமையே பெருமை. தாங்கள் உண்மையான ராமபக்தன் தான். தாங்கள் மாவீரன். தங்களை இந்த சங்கிலியால் பிணைத்து விடுகிறேன். மாமன்னனே, என்னை தாங்கள் சிறைபிடித்து விட்டீர்கள். இருப்பினும் பல வீரர்கள் வெளியே நிற்கிறார்களே, அவர்களை என்ன செய்வீர்கள்? மாவீரனே, நான் ஒரு ராமபக்தன் என்றால் ஸ்ரீராமன் எனக்கு உதவி புரிந்தே ஆக வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நான் தங்கள் உண்மையான பக்தன் என்றால் இந்த வீரர்களுக்கு சிறிது நேரம் நித்திரையை கொடுக்கும். ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். மாமன், எழுந்திருங்கள். அதிசயம் நேர்ந்துவிட்டது. வெளியில் இருக்கும் அனைத்து வீரர்களும் உறங்கிவிட்டார். ஜெய் ஸ்ரீராம். வருங்கள் செல்வம். Thank you.
பாருங்கள். நான்கு திசையிலும் தேடினோம், யாக குதிரையையும் காணவில்லை, அனுமானையும் காணவில்லை. இருப்பினும் இருவரும் எங்குதான் மறைந்து விட்டார்கள்? பிரபு, இது என்ன விபரீதமாக போய்விட்டது? இப்போது நான் என்ன செய்வது? மாமன்னன் வாழ்க! மன்னா, ஒரு தூதுவன் தங்களை காண வந்திருக்கிறான். சரி, வரச்சொல். வா, உள்ளே வா. மன்னன் சத்ருகுணன் வாழ்க! மன்னா, தங்களுக்கு வந்த தூதி இது. இதை அனுப்பியது யார்? குண்டலபுரத்தின் மன்னன் சூரஜ். மன்னா, தாங்கள் இப்போது அவர் ராஜ்யத்தின் எல்லையில் உள்ளீர்கள். ஜெய் ஸ்ரீராம். சூரிய வம்சத்தின் மன்னன் சத்ருகுணனுக்கு வணக்கங்கள். மன்னா, நானும் தங்களைப் போல ஒரு ராம பக்தன் தான். பல ஆண்டுகளாக ஸ்ரீராமனைக்கான தவித்து கொண்டிருக்கிறேன். பல தவங்களை புரிந்தும் ஸ்ரீராமன் எனக்கு தரிசனம் தரவில்லை. அதனால்தான் மாவீரன் ஹனுமானையும் அசுவமேதையாக குதிரையையும் சிறைபிடித்து வைத்து விட்டேன். தாங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களை விடுவிக்க முயற்சிகள் செய்யாதீர்கள். காரணம், அதில் தங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அவர்களை சிறைபிடித்து வைத்த இடத்திலிருந்து அனுமானாலும் தப்ப முடியாது, உங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை விடுவிக்க முடிவெடுத்திருந்தால் உடனே ஸ்ரீராமனுக்கு தூது அனுப்பிவிடுங்கள். ஸ்ரீராமனின் தரிசனம் கிட்டியதும் தகுந்த மரியாதைகளோடு அவர்களை விடுவித்து விடுவேன். நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பும் கேட்டு விடுவேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். மன்னா, குண்டலபுரத்தின் மன்னன் சூரஜ் தன் சக்தியால் யாக குதிரையை சிறைபிடித்து அனுமானையும் கைது செய்து விட்டார். என்ன சொல்கிறாய்? நான் கூறுவது உண்மையே பிரபு. இப்போதுதான் தூதுவன் மூலம் சத்ருகுணன் செய்தி அனுப்பினார். இனி யுத்தத்தை தவிர வேறெந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. இல்லை பிரபு, தாங்கள் தரிசனம் தந்தார் மன்னன் யாக குதிரையை விடுதலை செய்து வீர அனுமானையும் விடுவிக்க தயாராக இருக்கிறார். இவை அனைத்தையும் என் தரிசனத்திற்காக செய்தாரா? தாங்களே முடிவெடுக்கவும் பிரபு. என்னை பொறுத்தவரையில் யுத்தம் தேவையில்லை. உடனே புஷ்ப விமானத்தில் குண்டலபுரம் செல்ல மன்னன் தூரஜோ தங்களது பரமபக்தர். அதாவது விரைவில் குண்டலபுரம் சென்றாக வேண்டும். மந்திரியாரே, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மந்திரியாரே, மாவீரன் ஹனுமானுக்கு தகுந்த மரியாதைகள் கிடைக்கின்றனவா? கிடைக்கின்றன. அவரும் பிரபு ஸ்ரீராமனுக்காகத்தான் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார். என் நண்பன் மன்னன் சத்ருகுணன் இங்கே. பிரபு ஸ்ரீராமன் இங்கு வராத வரையில் அவர் நம் அரண்மனைக்கு வர மறுக்கிறார். அயோத்தி மனன் தசரதன் மைந்தன் பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறார். என் பிரபு வந்து கொண்டிருக்கிறார். தாங்களே இங்கு வந்து நேரில் தரிசனம் தந்தீர்கள். என் தவம் பழித்தது. என் மனம் சாந்தி அடைந்து விட்டது பிரபு, சாந்தி அடைந்து விட்டது. என்னை மன்னிக்கவும் பிரபு. தங்களுக்கு தொல்லை கொடுத்தேன், தம்பி சத்ருகுணனுக்கு தொல்லை கொடுத்தேன், தங்கள் பரம பக்தன் மாவீரன் அனுமானை கைது செய்தேன், தங்கள் அசுவமேதையாக குதிரையை சிறைபிடித்தேன். என்னை மன்னித்து விடு. நான் இந்த தவறுகள் அனைத்தையும் தங்களை காணவே செய்தேன்.
என் ஆசையும் நிறைவேறியது. வாருங்கள் பிரபு, வாருங்கள் பிரபு. பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! வாருங்கள், அமருங்கள். என்னை மன்னிக்க வேண்டும். போகட்டும், அனுமான் இங்கே. ஜெய் ஸ்ரீராம். என்னை மன்னிக்கவும். மன்னன் சூரஜின் பரம பக்திக்கு முன்னால் நான் கட்டுப்பட்டு இருப்பினும் நானும் சுயநலவாதிதான். பல நாட்களுக்கு பிறகு மன்னன் சூரஜின் உதவியோடு தங்கள் தரிசனம் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும். மாமன்னரே, என் தரிசனத்திற்காக தங்கள் அயோத்திக்கு வந்திருக்கலாம். எதற்கு இவ்வாறு செய்தீர்கள்? பிரபு, நான் அயோத்திக்கு வந்திருந்தால் எனது நாட்டில் தங்களது திருவடி பட்டே இருக்காதல்லவா? இங்குள்ள மக்களும் தங்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரபு. தாங்கள் கூறுவதை பார்த்தால், மன்னன் சூரஜ் பரம ராமபக்தனாக, ஒரு ராமபக்தர் இன்னொரு ராமபக்தனுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. மாமன்னனே, அஸ்வமேத யாக குதிரையை கொடுத்து விடுங்கள். பிரபு, யாக குதிரை மன்னன் சத்ருகனன் மற்றும் ஹனுமானுக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறது. ஹனுமான், சத்ருகனா, யாக குதிரையோடு நான்கு திக்குகளையும் சுற்றிவிட்டு அயோத்திக்கு வந்து விடுங்கள். யாகத்தை உடனே துவங்க வேண்டும். தங்கள் உத்தரவு. அயோத்திய மன்னன் ஸ்ரீராமரு பெரிய மகான்தான். மகான்தானுங்க. ஒரு நாட்டோட ராஜா பல காலமா அவரோட தரிசனத்துக்காக ஏங்கிட்டு இருந்தாராம். உடனே ஸ்ரீராமர் அங்க போய் ஆசையை நிறைவேற்றினாராம். என்னப்பா, எந்த ராசாவை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா, அயோத்தியில இருக்கிற குழந்தைங்க கூட அவரை பத்தி தானே பேசுது. அவரு தான்ப்பா குண்டலபுரத்து ராஜா சூரஜ். பிரபு ஸ்ரீராமனை பாக்கிறதுக்காக அஸ்வமேத குதிரையும் மட்டுமல்ல, அதோட மாவீரன் அனுமானையும் தம்பி சத்ருகனையும் அவர் கைது செஞ்சிட்டாரு. அப்ப பெரிய யுத்தம் நடந்திருக்குமே? அதுதான் நடக்கல. அவரும் ராமரோட தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சண்டை போடுற எண்ணமே அவர் மனசுல இல்லையே. நம்ம ஸ்ரீராமருக்கு மன்னன் சூரஜோட எண்ணம் தெரிஞ்சதும் அவர் உடனே கிளம்பி குண்டலபுரம் போனாரு. போய் பக்தனோட ஆசையை நிறைவேற்றினாரு. இதுக்கு முன்னால பல ராசாக்கள் வந்து அஸ்வமேதையாக குதிரையை பிடிக்க முயற்சி செஞ்சாங்களாம். யாரெல்லாம் அதை பிடிக்க முயற்சி பண்ணாங்களோ அவங்கள மாவீரன் அனுமானும் மன்னன் சத்ருகனும் தோக்கடிச்சுட்டாங்களாம். உலகத்துல எவனுக்கும் தைரியம் கிடையாது, எவனாலையும் ஸ்ரீராமரை தோக்கடிக்கவே முடியாது. என்னவோ வெட்டி பேச்சு பேசுறேன். பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க! தம்பி, நாம் அனைத்து இடங்களிலும் சுற்றிவிட்டு நம் நாட்டிற்கே திரும்பி நம் அயோத்தியின் எல்லை இங்கிருந்து ஆரம்பமாகும். ஆம் அனுமான், இனி எந்த மன்னனும் யாக குதிரையை திருடி செல்லும் அபாயம் இருக்காது. ஆம், அதோடு நாம் இங்கு வந்து சேர்ந்து விட்ட செய்தியும் இந்நேரம் அரண்மனையை எட்டியிருக்கும். தம்பி, நாம் அயோத்திக்கு செல்வதற்கு முன்பு சிறிது நேரம் இங்கு ஓய்வெடுக்கலாமே. அதோடு அஸ்வமேத குதிரையை சிறிது நேரம் சுதந்திரமாக சுற்ற இங்கு விட்டுவிடலாமே. வீரர்களே, யாக குதிரையை சிறிது நேரம் சுதந்திரமாக சுற்றவிடுங்கள். நீங்களும் ஓய்வெடுங்கள். தங்களது ஓய்வுக்காக உடனே ஒரு குடிலை கட்ட ஏற்பாடு செய்கிறேன். சரி, ஆனால் அதிக நேரம் ஓய்வெடுக்க மாட்டேன். போஜனம் உண்டவுடன் அயோத்திக்கு செல்ல முற்படுவேன். அப்படியே ஆகட்டும். Thank you.
வணக்கம் தாயே. நலமோடு வாழ்க. நீங்கள் இருவரும் நீராடிவிட்டு வந்துவிட்டீர்களா? ஆம் தாயே, இப்போது புதிக்கான ஏற்பாடுகள் செய்ய வனத்திற்கு செல்கிறோம். பூக்களும் கொண்டு வருவோம். அவ்வாறே செய்வோம். ஆனால் விரைவில் திரும்பிவிடும். இன்று விரைவில் வர முடியாது. அதற்கு காரணம், இன்று குருதேவர் யாகத்திற்காக விசேஷ இலைகளை கொண்டு வர சொன்னார். அது இங்கே அருகில் கிடைக்காது. ஆனால் நாங்கள் மதியம் திரும்பி வந்து விடுவோம் தாயே, கவலை கொள்ள வேண்டாம். வனத்திற்குள் சென்று விட்டால் பல அபாயகரமான மிருகங்களை சந்திக்க நேர்ந்துவிடும். அதனால் ஜாக்கிரதை. இதை கூற வேண்டிய அவசியம் இல்லை தாயே, எச்சரிக்கையாகவே தான் இருக்கோம். தங்கள் துணையும் ஆசியும் தான் என்றும் உள்ளது. உத்தரவு கொடுங்கள் தாயே. வணக்கம்.